ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை ரொம்ப பச்சை பசேல்னு இருந்துச்சு. இந்த துளிர் பார்த்ததுமே எனக்கு சாப்பிடணும் போல் இருந்ததுனால எங்கள் அப்பாவை நான் முருங்கைக்கீரையை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். இதை வச்சுட்டு முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எங்கள் அப்பா முருங்கைக்கீரை பறிக்கும் போது நான் சைடில் வந்து கீரைக்கு தேவையான பச்சை மிளகாவை செடியிலேருந்து பறிச்சுக்கிட்டேன். நான் ஒரு மூணு சின்ன பச்சை மிளகா பறிச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து பெரிய பச்சை மிளகாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாவே போதும், அவ்வளவுதான். கீரையை வந்து ஒரு சைட் கிள்ளி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை எடுத்துக்கிறேன். எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் ஒரு முழு பூண்டு எடுத்து உரிச்சிருக்கேன். கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நார்மல் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். கூட பச்சை மிளகா, ரெண்டு தக்காளியை கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த குழம்பு ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சின்னதாக கோலி குண்டு சைஸில் வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து இதுக்கப்புறம் நான் ஆட் பண்ண மாட்டேங்கிறனால இந்த குழம்புக்கு நிறைய தண்ணி இப்போவே ஆட் பண்ணிவிடுவேன். இப்போது இதை நான் விசில் வைக்க போகிறேன். 3 விசில் வரட்டும், பருப்பு நல்லா மசியட்டும், விசில் வரட்டும். நம்ம இன்னொரு சைடு வந்து நம்ம இதுக்கான பொரியலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இதை நல்லா தோல் சீவிக்கிறேன். இதை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது விசில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். 3 விசில் வந்ததும் நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பொரியலை தாளிக்க செஞ்சிடலாம். ஒரு பேனை எடுத்துகிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கருவேப்பிலையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே கருவேப்பிலை போட்டோம்னா கருவேப்பிலையோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால நான் எப்பயுமே நெக்ஸ்ட்டாக தான் போடுவேன். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை நல்லா உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு பாயில் பண்ணலாம். இப்போ எந்த மசாலாவும் நம்ம போட வேண்டாம். இது நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இடையில நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நமக்கு நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது தேவையான அளவுக்கு உப்பும் அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இங்கே மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இருக்கனால நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணலை. வேணும்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அப்படியே பாயில் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகணும். கிறிஸ்பியாக இருந்தால் கீரைக்கு சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்பியாக மாறுறது உங்களால் பார்க்க முடியும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிருக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல். நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்தும் இருக்குது, வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ விசில் வந்ததை நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்மளோட பருப்பு எல்லாத்தையுமே நான் மசிச்சு எடுத்துக்கிறேன். இதிலே குக்கர்னால கொஞ்சம் மசிஞ்சிருக்கனால இதிலே மசிச்சுக்கிட்டேன். தேவையான மண்சட்டியில் போட்டு மசிச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட பேலன்ஸ் தண்ணி இருக்குல்ல அது இதில் போட்டுக்கிறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் நான் கொதிவிட போகிறேன். நம்ம ஆல்ரெடி இதுக்கு தேவையான மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ 2 நிமிஷம் கொதிச்சா போதும். 2 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம உருவி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம கீரை வந்து இதில் போட்டதுக்கப்புறம் வேகக்கூடாது. ஏன்னா கீரை வந்து ரொம்ப நேரம் வெந்துச்சு நமக்கு கசப்பு தன்மை கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இப்போ கீரையை போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும்தான் நான் இதை கொதிக்க விட போகிறேன். ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டேன். நம்மளுடைய அந்த பச்சை கலர் வந்து கொஞ்சம் இருக்கணும் கீரையில். அப்போ தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு சைடு நம்ம இதுக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் எண்ணெயை விட்டுக்க போகிறேன். எண்ணெயை விட்டுட்டு அதில் வந்து நான் வடகமும் கறிவேப்பிலை 2 ஐட்டம் வச்சு தான் இன்றைக்கி தாளிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வடகம் நல்லா பொரியட்டும். அதில் இருக்கிற கடுகெல்லாம் நல்லா பொரியிற சவுண்ட் வந்ததுக்கப்புறமா இது கூட நான் கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்க போகிறேன். கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நான் கீரையில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். அவ்வளவுதான், நம்மளுடைய கீரையும் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வீக்லி ட்வைஸோ ஒன்ஸோ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு முருங்கைக்கீரை பொரியலை விட முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அப்கமிங் வீடியோஸில் உங்களை ரெகுலராக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இது போல் சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.